நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் உள்ள ஆளுக்கே போக தெரியும், ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க, மறுநாள் சளி காய்ச்சல் இதாகிக்கிறோம், ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வயிற்று வலி வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத சில சூழ்நிலைகளில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம ஓரளவு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரும்பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அவங்களுக்கு வந்து பை பெருத்துலேயோ அல்லது அவங்களுடைய ஜீன்லேயோ அல்லது பின்கால் கட்டப்பட்ட தோஷங்களினால் வாத பித்த சமநிலையற்ற தன்மையினால் கூட இதுகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் ஒரு பெரிய ஒரு இதே சொல்லிட்டு வருவாங்க, ஓஜஸ் அப்படிங்கிறதுல வந்து சொல்லிட்டு வருவாங்க. இந்த ஓஜஸ் வந்து இந்த 7 தாதுல 8வது தாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. பர ஓஜஸ் அபர ஓஜஸ்ன்னு சொல்லிட்டு 2 வகையில் வந்து காணப்படுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இந்த ஓஜஸோட சக்தி யார் யாருக்கெல்லாம் குறைகிறதோ அவர்களுக்கு இந்த நோய்கள் தாக்கக்கூடிய ஆற்றல், சில வகையான டிசார்டர்கள் பெறக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது. சில முனி சிரேஷ்டர் இவரோட தவ சிரேஷ்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நின்றாலே வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அண்டாது. அவர்கள் வந்து நிறைய சில சர்வீஸ் பண்ணவங்கலாம் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு பக்கத்திலே வந்து இதாகாது. காரணம் வந்து அந்த ஓஜஸ்ங்கிற தாதுக்களோட வலிமை. சரி, இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளுடைய தோஷங்களான வாத பித்த சமநிலையை வந்து சரியான நிலையில் வந்து நம்ம வைத்து கொள்ள வேண்டும், சரிங்களா? அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு, மிகினும் குறையினும் நோய் உண்டாக்கும் சொல்லிட்டாரு. சிம்பிளான லைன், மிகினும் குறையினும் நோய் உண்டாக்கும், வாத பித்தம் சமநிலை கரெக்டாக இருக்கணும். மிக வாதம் மிகுந்துருச்சுன்னா வாத நோய்கள் 80 உண்டு பண்ணும், பித்தம் மிகுந்துருச்சுன்னா பித்த நோய்கள் 40 உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும், அடுத்து கஃபம் மிகுந்துச்சுன்னா 20 நோய்கள் உண்டு பண்ண வைக்கும். இதில் ஆயுர்வேதத்துக்கும் சித்தாவுக்கும் எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்குது, அந்த கான்ட்ரவர்சிகளுக்குள்ள நான் போக விரும்பலை. அதில் வரும்பொழுது அந்த வாத பித்த சமநிலையில் இந்த மாதிரியான பாதிப்புகள், அப்புறம் இரண்டும் சேரும், வாதமும் பித்தமும் சேரும், வாதமும் கஃபமும் சேரும், பித்தமும் கஃபமும் சேரும். வாத பித்த கஃபம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு 3 வகையான இதில் வந்து சேர்றதுனால கூட இந்த டிசீஸோட இது வந்து எண்ணிக்கை வந்து அந்த ஒன்று மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்க வைக்கும். அந்த அளவுக்கு வந்து டிசீஸை வந்து இது வந்து கொண்டு வர்றதுனால வந்து இதை நம்ம சரியான முறையில் வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க, நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெயிலில் நடந்து போவாப்பில் போயிட்டு அங்கே போனவுடனே என்ட்ரி பண்ணவுடனே தண்ணி கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிப்பாப்பில், கண்டிப்பாக அந்த இடத்துல என்னாகும், உள்ளக்கி வெயிலில் நடந்து போகும்பொழுது நம்ம வந்து அந்த வெப்பம் வரும்பொழுது உள்ளக்கி வந்து குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும், வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அப்புறம் போன உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணியை குடிக்கும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, கஃப அபக்ருதமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதிகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அப்புறம் அங்கே போனவுன சில நேரத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஆடல் பாடல் இருக்கும்பொழுது வாத சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். சில நேரம் வந்து ஒரு பித்தம் சம்மந்தப்பட்ட உணவுகள், இரவு முழுவதும் கண்விழித்தல் அந்த ஃபங்க்ஷனில் இது பண்ணும்போது பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அப்போ இந்த அளவுக்கான இதில் வரும்பொழுது நம்மளுடைய இதே வந்து அந்த நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இதெல்லாம் சொன்னோம்னா நிறையா போயிட்டே இருக்க வைக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஓஜஸ் தாதுக்களை வந்து வலிமைப்படுத்தி வரும்பொழுது சரியான நேரத்தில் உணவு அருந்த வேண்டும். அப்போ தான் அந்த தாதுக்கள் 7 தாதுக்கள் வளர்ச்சி அடைய வைக்கும். 7 தாதுக்களில் வளர்ச்சி, அதாவது ஒவ்வொரு தாதுக்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளிகளில் தான் வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த தாதுக்கள் நல்லா வளர்ச்சி அடைந்த பிறகு தான் நம்மளுடைய அந்த இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்த வைக்கும், சரிங்களா? நன்றாக தூங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு 7 to 8 மணி நேரம் வந்து சராசரியாக தூங்க வேண்டும். அப்போ தான் எல்லா தாதுக்களுக்கும் ஒரு வந்து அது வந்து ஒரு வளர்ச்சியை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும், சரிங்களா? அதனால் சிலவங்களும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் கண் முழித்து தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது உடல் சூடடைந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் மாதிரி வாத பித்த சமநிலையற்ற தன்மையை தோற்றுவித்து நோயை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும், சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து வெளியூருக்கு போயிட்டு வந்த பிறகோ, வெளி ஊரங்களுக்கு போயிட்டு வந்த பிறகோ கை கால்களை நம்ம சுத்தப்படுத்துவதன் மூலமாக நம்மளையும் காப்பாற்றி கொள்ளலாம், நம்மிடமிருந்து நமது வீட்டில் உள்ளவர்களையும் காப்பாற்றி கொள்ளலாம். நம்ம ஒரு கேரியராகவும் செயல்பட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இம்யூனிட்டியை வளர்க்கக்கூடிய
சவுனப்பிராச லேகியம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சவுனப்பிராச லேகியம் வந்து நம்ம இதில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நல்ல பிராண்டாக வாங்கி நல்லா இது வந்து டெய்லி ரெகுலராக இது பண்ணி கொண்டு வரும்பொழுது நம்ம உடம்பு வந்து ஒரு காயகல்ப தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். ரெகுலராக எடுத்து கொண்டு வரும்பொழுது கூட நம்ம நோய்களை வந்து தற்காத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதில் வந்து அதிகம். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். இந்த சவுனப்பிராச இதுக்குள்ளே ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த கதையை சொன்னோம்னா வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தலாம். அடுத்து தனி நெல்லிக்காய் நம்ம காலையிலையோ இந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வளர்ச்சியை வந்து நல்லா பண்ணி கொடுக்க வைக்கும். செல்களை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அதாவது இரவில் வந்து நெல்லிக்காயை வந்து தவிர்த்தணும். நிசி தண்ணில் நெல்லி தவிர்ப்போம்னு சித்தர்கள் சொல்லிட்டாங்க, சரிங்களா? அப்போ நெல்லியை வந்து இரவில் வந்து தவிர்த்திட விட வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா காலையில் மதியம் இரவு அப்படின்னு சாப்பிடக்கூடிய திரிஃபலா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. அதில் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூணு வந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரத்தில் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏடுகளில் சொல்லப்பட்டு வந்திருக்குது. மண்டலம் தண்ணியில் சாப்பிட்டால் கோல் உண்டக்கூடிய கிழவனும் கூட கம்பை தூக்கி போட்டு நல்லா நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது. இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம ஒவ்வொரு டயத்துக்கும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இந்த திரிஃபலா மாத்திரையாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. மூணும் சேர்ந்தது வந்து 500 mg மாத்திரையாகவே வர ஆரம்பிச்சிது. ஒரு 2 மாத்திரை உணவுக்கு பின்னாடி மதியம் இரவு சுவைத்து சாப்பிட்டு அந்த உமிழ் நீரோடு நீங்கள் இறக்கும் பொழுது, அந்த உள் இறக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாகவும் செல்களை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாகவும் ரெஜுவினேட் பண்ணுவது மூலமாகவும் வந்து உடம்பை வந்து ஒரு சித்தி பண்ண வச்சு கொஞ்சம் வளர்ச்சி அடைய வந்து வைக்கும், சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு சில ப்ராடக்ட்டுகள்லாம் இருக்குது. இன்ன நரசிம்ம லேகியம் இருக்குது, பல்லாதக ரசாயனம் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ரசகந்தி மெழுகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருந்துகளில், ஆனால் தகுந்த மருத்துவர் ஆலோசனை பெற்று சாப்பிடணும், சரிங்களா? அது சாப்பிடும்போது சில பத்தியங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்னதுன்னா பத்தியங்கள் இல்லை, இதில் வந்து கொஞ்சம் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் சாப்பிடணும். போன உடனே நரசிம்ம பல்லாத லேகியம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நரசிம்ம லேகியம் வந்து வாங்கி சாப்பிட முடியாது, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த ரசகந்தி மெழுகும் ஒரு காயகல்பத்துக்கான ஒரு மருந்துகள் தான். பல நோய்களை குணமாக்கக்கூடிய அபூர்வ ஆற்றல் உள்ளது. அது இடிக்கும் பொழுது கூட மர உடலில் தான் இருக்கணும், கருங்காலி உடலில் தான் இருக்கணும். அந்த இரும்பு உலக்கை வந்து போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. ப்ரிப்பரேஷன்லேயே அது நெருப்பு சேராமல் கடைசியில் இடித்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. அந்த அளவுக்கு உள்ள மருந்து வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் சாப்பிட வேண்டும்.